சாபத்தேடு. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தேடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கேயிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை முற்றுகையிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் எரிகோ பட்டணத்தை அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விடுகிறது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை கைப்பற்றும் போது அவர்கள் பின்பற்ற வேண்டிய சில நிபந்தனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். எரிகோ பட்டணமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். எரிகோ பட்டணத்தாரை எந்த கரையும் செலுத்தினாலும் மீட்டுக் கொள்ள முடியாது. எரிகோவின் ஜனங்கள் எல்லோருமே அழிய வேண்டியவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவுக்குள் பிரவேசித்து பட்டணத்தில் இருக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அனுப்பின வேவுக்காரர்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க வேண்டும். எரிகோ பட்டணமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். எரிகோ பட்டணத்தின் மீது கூறப்பட்டிருக்கும் சாபம் அதிலுள்ள ஜனங்கள் மிருக ஜீவன்கள் பொருட்கள் எல்லாவற்றின் மீதும் வந்தது. அந்த பட்டணத்தில் உள்ள சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். எரிகோ மிகப்பெரிய பட்டணம், செல்வச் சிறப்பு மிகுந்தது. ஆனாலும் தேவனுடைய ஏவுதலினால்
யோசுவா அந்த பட்டணத்தின் மீது சாபத்தை கூறுகிறார். அந்த பட்டணத்தில் உள்ள சாபத்தீடான பொருட்களை எடுத்துக்கொள்வதும் சாபமாகும். ஆகான் சாபத்தீடான பொருட்களில் சிலவற்றை எடுத்ததினால் அவனுக்கு தேவனுடைய ஆக்கினை வந்து சேருகிறது. எரிகோவின் ஜனங்கள் துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள். இந்த பட்டணத்தின் அழிவுக்கு அவருடைய துன்மார்க்கம் மட்டும் காரணமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எரிகோவை காப்பதற்கு அதை சுற்றிலும் உள்ள தேசத்தாரும் இந்த பட்டணத்திற்குள் வந்து கூடியிருக்கிறார்கள். எரிகோ பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்படும் போது இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறவர்களின் பலன் குறைந்து போகும். எரிகோவின் அழிவை காணும் கானானியருடைய இருதயங்கள் கரைந்து போகும். ராகாப் என்னும் வேசி வேவுக்காரருக்கு தயவு காண்பித்தாள். அவள் எரிகோவின் ஜனத்தை போல் அல்லாமல் கர்த்தரை நம்புகிறாள். இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்கிறாள். ராகாபும் அவளோட கூட அவளுடைய வீட்டிற்குள் இருக்கிறவர்களும் மாத்திரம் உயிரோடு இருக்க வேண்டும். எரிகோவில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லோரையுமே சங்காரம் பண்ண வேண்டும். தன்னுடைய வேவுக்காரர்கள் ராகாபிற்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவதில் யோசுவா உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் ராகாபையும் அவருடைய குடும்பத்தாரையும் அழிக்காமல் தப்புவிக்கிறார். எரிகோ பட்டணத்தில் உள்ள சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். சாபத்தீடான காரியத்தை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கும் கட்டளைக்கு இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கட்டளையை மீறுகிறவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அது மட்டுமல்லாது இதனால் இஸ்ரவேல் மீதும் சாபம் வரும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணினார். கானான் தேசத்தில் பொன்னும் வெள்ளியும் திரளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தருடைய ஆசரிப்பு கோடாரம் செலுத்திருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரும் செலுத்திருப்பார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகளை இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்திற்குள் பிரவேசித்து தங்களுக்கு சொந்தமாக எதையும் கொள்ளையிடக்கூடாது. எரிகோ பட்டணமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கிறது. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினால் அவர்களும் சாபத்தீடாக வேண்டியதிருக்கும். ஆகையினால் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு அவர்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் மீது ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் எரிகோ பட்டணத்தை அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜெயம் கர்த்தரால் உண்டாயிற்று. யுத்தத்தில் ஜெயிக்கும் வரையிலும் கர்த்தரை நம்பிவிட்டு ஜெயித்த பின்பு கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவிலே பிரவேசிக்கும் போதும் அதிலுள்ள பொருட்களை கொள்ளையிடும் போதும் கர்த்தருடைய கட்டளைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் யுத்தத்தில் ஜெயித்தாலும் அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளையை ஒருபோதும் மீறக்கூடாது. ஆகான் பாவம் செய்வான் என்பது யோசுவாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் யோசுவா ஒவ்வொரு கட்டளையையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரித்து முழங்குகிறார்கள். அப்பொழுது எரிகோவின் அலங்கம் திடீரென்று இழிந்து விழுகிறது. அலங்கத்தின் எல்லா பகுதியிலும் திறப்புகள் உண்டாயிற்று. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற்பட்டிருக்கிற திறப்பின் வழியாக பட்டணத்தில் ஏறி எரிகோவை பிடிக்கிறார்கள். தங்களை இந்த அலங்கங்கள் பாதுகாக்கும் என்று எரிகோவின் ஜனங்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை வீணாயிற்று. அலங்கம் கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே இடிந்து விழுகிறது. எரிகோவின் அலங்கங்கள் திடீரென்று இடிந்து விழுந்ததினால் எரிகோவின் ஜனங்களுக்கு அதிர்ச்சியும் பயமும் உண்டாயிற்று. அவர்கள் மனம் கலங்குகிறார்கள். அவர்களுடைய ஆவியிலே பலமும் திடமும் இல்லை. எரிகோ மனுஷருடைய ஆவி பலமில்லாமல் சோர்ந்து போயிருக்கிறது. எரிகோ பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கிற இஸ்ரவேல் புத்திரரை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எரிகோவின் மனுஷரால் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய பட்டயத்திற்கு அவர்கள் இரையாகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு முதல் கனிகளை படைப்பது போன்று இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சகலத்தையும் சங்காரம் பண்ணுகிறார்கள்.
கானானியருடைய அக்கிரமங்களை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. மற்ற இடங்களில் வெற்றி பெறும் போது அவர்கள் இது போன்று சகலத்தையும் சங்காரம் பண்ணவில்லை. யுத்தத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட புருஷ சம்யோகத்தை அறியாத ஸ்திரீகளை யுத்த வீரர்கள் தங்களுக்கு மனைவிகளாக பிடித்து வரலாம். எரிகோ இடிந்து விழுந்ததைப் போலவே சாத்தானுடைய ராஜ்யமும் இடிந்து விழும். கர்த்தருக்கு விரோதமாக தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறவர்கள் செழித்திருக்க மாட்டார்கள். அவர்களும் எரிகோ இடிந்து விழுந்ததைப் போல இடிந்து விழுந்து சர்வ நாசம் ஆவார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் எரிகோவுக்குள் பிரவேசித்து நாசியிலே சுவாசமுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் கொன்று போட வேண்டும். வாலிபரையும் கிழவரையும் பட்டய கரைக்கினால் சங்காரம் பண்ண வேண்டும். புருஷரையும் ஸ்திரீகளையும் கொன்று போட வேண்டும். இந்த சம்பவம் மனுஷருடைய பார்வையிலே நீதி இல்லாதது போல இருக்கும். ஆனாலும் இது தேவனுடைய தெய்வீக கட்டளை. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே இஸ்ரவேலுக்கு நீதியானது. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கரைக்கினால் சங்காரம் பண்ணுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாணங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷத்திற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய ஜீவியத்தை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் நம்முடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்காகவும் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவும் வந்தார். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார் லூக்கா 9:56. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவிகளையும் துன்மார்க்கரையும் பிற ஜாதியாரையும் சங்காரம் பண்ணுவது கர்த்தருடைய நீதியாய் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நீதி அன்பினால் நிறைவேற்றப்படுகிறது. பாவிகள் அழிந்து போவதை பார்த்து இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி அவர்களுடைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் புதிய ஜீவனை பெற்றுக் கொள்வதே கிறிஸ்துவுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். யோசுவா இவர்களிடம் ராகாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் வெளியே கொண்டு வருமாறு கூறுகிறார். இரண்டு புருஷர் மட்டும் பட்டணத்திற்குள் போகும்போது அவர்கள் கொல்லப்படுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளன. ஆனாலும் இங்கு கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் இரண்டு வேவுக்காரரையும் கொல்லப்படாமல் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் ஒரு யுத்த சன்னத்தரும் மடிந்து போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணுகிறார்கள். இவர்கள் எல்லோருமே இஸ்ரவேலின் ஒரு பகுதியாக ஆகிறார்கள். யூதா கோத்திரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு மனுஷனை ராகாப் விவாகம் பண்ணுகிறாள். மேசியாவின் வம்ச வரலாற்றில் இவளும் இடம்பெற்றிருக்கிறாள். ராகாபின் வீட்டாரை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணுகிறார்கள். ராகாபும் அவருடைய குடும்பத்தாரும் உடனடியாக பாளையத்திற்குள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவருடைய குடும்பத்தின் ஆண்மக்கள் இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் அசுத்தமானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் சுத்திகரிப்பின் முறைமையின் பிரகாரம் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பின்பே பாளையத்திற்குள் வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவுக்குள் பிரவேசித்து பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரிக்கிறார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்க்கிறார்கள். வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் அக்னியினால் சுத்திகரிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரர் இந்த உலோகத்தினால் செய்த பாத்திரங்களை மாத்திரம் சேகரித்து அவற்றை கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்திலே சேர்க்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற புருஷரையும் ஸ்திரீகளையும் பட்டய கரைக்கினால் சங்காரம் பண்ணும் போது ராகாபும் அவருடைய வீட்டாரும் எரிகோ பட்டணத்திற்கு உள்ளே இருக்கிறார்கள். அவளும் அவருடைய வீட்டிற்குள் இருக்கிற அனைவரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று யோசுவா ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். ராகாபை குறித்த தன்னுடைய கட்டளையை நிறைவேற்றும் பொறுப்பை யோசுவா வேவுக்காரரிடத்தில் கொடுக்கிறார்.
யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களே இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணுகிறார்கள். விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11:31. ராகாப் வேவுக்காரருக்கு தயவு காண்பித்தாள், அவர்களை ஆபத்திலிருந்து தப்புவிக்க உதவி செய்தாள். இப்போது அந்த வேவுக்காரர் இருவரும் ராகாபையும் அவளோடு அவருடைய வீட்டிற்குள் இருக்கிற அனைவரையும் ஆபத்திலிருந்து தப்பிக்க உதவி செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் தங்கள் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணும்போது ராகாபையும் அவருடைய வீட்டிற்குள் இருக்கிற அனைவரையும் சங்காரம் பண்ணாமல் உயிரோடே தப்ப விடுகிறார்கள். வேவுக்காரர்கள் ராகாபையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் எரிகோவிலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் வேவுக்காரர்கள் ராகாபையும் அவருடைய குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரருடைய பாளையத்திற்குள்ளே அழைத்துக் கொண்டு வரவில்லை. அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பள்ளுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் புறஜாதியாராய் இருக்கிறபடியினால் யூத மார்க்கத்து முறைமையின் பிரகாரம் இவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இவர்கள் யூத மார்க்கத்து அமைந்தவர்களாக மாற வேண்டும். அதுவரையிலும் இவர்கள் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட பின்பு இவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு உள்ளே பிரவேசிக்கலாம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைக்கிறார். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு பின்பு விரைவில் யோசுவாவின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ராகாப் யூத மார்க்க தமைந்தவள் ஆனாள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவள் அதன் காணியாட்சிக்கு உட்படுத்தப்பட்டாள். இஸ்ரவேல் தேசத்திலே ராகாபின் குடும்பத்தார் முக்கியஸ்தர்களாய் இருந்தார்கள். இவள் யூதாவின் பிரபுவாகிய சல்மோன் என்பவருக்கு மனைவியானாள். ராகாப் போவாசை பெற்றெடுத்தாள். இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோர்களின் அட்டவணையில் ராகாபின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். மத்தேயு 1:5. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோ பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டிருக்கிறார்கள். எரிகோ முற்றிலுமாய் அழிந்து போகிறது. எரிகோவின் அழிவு நித்திய அழிவாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். யோசுவா எரிகோவின் மீதும் எழுந்து போன எரிகோ பட்டணத்தை மறுபடியும் கட்டுகிறவன் மீதும் சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று யோசுவா சாபம் கூறுகிறார். எரிகோ பட்டணம் மிகவும் ரம்மியமாய் இருக்கிறது. இது யோர்தான் நதிக்கு அருகாமையில் கட்டப்பட்டிருக்கிறது. எரிகோ பட்டணமும் அதை சுற்றிலும் உள்ள விளைச்ச நிலங்களும் மிகவும் செழிப்பாய் இருக்கிறது. ஆனால் இப்போது எரிகோ அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. எரிகோ இப்போது பாழாய் கிடந்தாலும் இந்த இடத்திலே இந்த பட்டணத்தை மறுபடியும் கட்ட வேண்டும் என்னும் வாஞ்சை மனுஷருக்கு உண்டாகும். எரிகோவை திரும்ப கட்டுகிறவன் அந்த பட்டணம் தனக்கும் தன்னுடைய பின் சந்ததியாருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று நினைத்து கட்டுவான். ஆனால் எரிகோவை திரும்ப கட்டுகிறவனுக்கு சாபம் வரும் என்று யோசுவா சொல்லுகிறார். அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் திரும்ப கட்டின எரிகோ பட்டணத்தில் அவனுடைய சந்ததியார் குடியிருக்க மாட்டார்கள். அவனுடைய சந்ததியார் உயிரோடு இருக்க மாட்டார்கள். எரிகோவை திரும்ப கட்டுகிறவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று யோசுவா சொல்லுகிறார். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே
அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். 1 ராஜாக்கள் 16:34. பிற்காலத்தில் கர்த்தருடைய சாபம் எரிகோவை விட்டு விலகிக் கொள்ளப்பட்டது. எலியா, எலிசா ஆகிய தீர்க்கதரிசிகள் எரிகோவிலே ஊழியம் செய்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எரிகோவிலே ஊழியம் செய்திருக்கிறார். விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருக்கிறார். யோசுவாவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களிலும் பிரஜாதியாருடைய கண்களிலும் யோசுவா பெரியவராய் இருக்கிறார்.